Hello friends, welcome to Kalamam Cooking. Today in our channel, restaurant ஒரு அட்டகாசமான ஒரு dessert, Gulab Jamun recipe எப்படி பண்றேன்னு பாப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு ஆச்சி Gulab Jamun mix வச்சு 175 கிராம் இது. இத வச்சு எப்படி Gulab Jamun பண்றேன்னு பாப்போம். வாங்க வீடியோல போலாம். முதல்ல அந்த மாவு ஒரு pan ல கொட்டி கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கதெல்லாம் உதித்து விட்டுட்டு அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேவையான அளவுக்கு பால் ஊத்தி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க Kalamam Cooking Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon enable பண்ணுங்க. ஆல் கிளிக் பண்ணீனா நம்ம போற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். இந்த சைஸ்க்கு மீடியம் சைஸா நான் ஊத்தி இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா 175 கிராம்ஸ்க்கு எனக்கு வந்து ஒரு 15 பால் கிடைச்சது. இதுவே வந்து சைஸ் நல்லா பெருசா உப்பி வரும். இப்போ இந்த டைம்ல ஒரு 250 grams sugar வந்து தண்ணில ஆட் பண்ணி sugar syrup ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த சைடு வந்து oil ஒரு panல வச்சு ஹீட் பண்ணி இந்த பாலை போட்டு பொரிச்சு எடுக்கும்போது இந்த பக்கம் வந்து sugar syrup வந்து ரெடியா இருக்கும். சூடோட அதல போடுறதுக்கு இந்த sugar syrupலயே வந்து ஒரு 5 ஏலக்காவை தட்டி நசுக்கி இந்த sugar syrupலயே ஆட் பண்ணிக்கலாம். அதான் வந்து குலாப் ஜாமுனுக்கு ஒரு அருமையான ஒரு மணம் கொடுக்கும். இப்போ நம்ம போய் எடுத்து வச்சிருக்க பால்லாம் ஒரு லோ ஃப்ளேம்லயே வந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். எல்லா கலரும் எல்லா சைடும் வந்து கோல்டன் கலர்ல வர மாதிரி பொரிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்ல போட்ற வேண்டியதுதான் சூடா. அடுத்து ஒரு 5 நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா அது வந்து சுகர் மொத்தத்தையும் உறிஞ்சி நல்லா குண்டாயிடும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து சாப்பிடும்போது ஒரு அட்டகாசமான டேஸ்டா இருக்கும். பாருங்க இப்போ நம்ம போட்டுருக்க பால் எல்லாம் வந்து எல்லா சைடும் கோல்டன் ப்ளூ கலர் வருது. மேக்ஸிமம் ஒரு 1 இருந்து 2 நிமிஷம் வெந்தாலே போதும், உள்ள வெந்துரும். இப்போ நம்ம போட்டு எடுத்தது வந்து ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்க்குறோம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கு பாருங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு டெசர்ட். நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக செய்யக்கூடியது தான். மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் டைம் தான் அதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் Kalamam Cooking Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க bell icon enable பண்ணுங்கள். ஆல் கிளிக் பண்ணினா நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye.